வணக்கம். உதயனின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அமலில் உள்ள ஊரடங்கு சட்டத்தினை அக்டோபர் 2ஆம் தேதி வரை நீடிக்குமாறு இலங்கை மருத்துவ சங்கம் கோரிக்கை. யாழ்ப்பாணத்தில் மேலும் 5 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்பு. ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் மதுபான சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் அரசுக்கு 16,000 கோடி ரூபாய் நட்டம், மதுவரி திணைக்களம் தெரிவிப்பு. தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் 1,083 பேர் நேற்று கைது. உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு கிடையாது, அமைச்சர் மகிந்தானந்த அளத்துக்கமகே தெரிவிப்பு. மேலும் ஒரு தொகை சினோஃபார்ம் தடுப்பூசிகள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. தொடர்பான விரிவான செய்திகள். தற்போது அமலில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தினை இம்மாதம் 18ஆம் தேதி வரை அல்லது அக்டோபர் 2ஆம் தேதி வரை நீடிக்குமாறு இலங்கை மருத்துவ சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள முடக்கத்தில் காணப்படுகின்ற தளர்வு நிலையால் முடக்கத்தின் மூலமான நேர்மறையான பிரதிபலன்களை பெற முடியாமல் போகும். எனவே தற்போதுள்ளதை போன்று நிலைமையிலேனும் போக்குவரத்துக்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் பாதுகாக்கக்கூடிய உயிர்களை கருத்தில் கொண்டு தற்போதைய முடக்கத்தை இம்மாதம் 18ஆம் தேதி வரையும் அல்லது அக்டோபர் 2ஆம் தேதி வரையும் நீடிக்குமாறு இலங்கை மருத்துவ சங்கம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் மேலும் 5 பேர் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற வேலனையைச் சேர்ந்த 80 வயதுடைய பெண்ணொருவரும் நீர்வேலியைச் சேர்ந்த 56 வயதுடைய பெண்ணொருவரும் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை தெல்லிப்பளை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவிற்குட்பட்ட கீரிமலையைச் சேர்ந்த 78 வயது பெண்ணொருவரும் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த 99 வயதுடைய பெண்ணொருவர் மந்திகை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக மருத்துவ சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. அவரது சடலத்தில் முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் கொரோனா விடுதியில் சிகிச்சை பெற்ற பருத்தித்துறையைச் சேர்ந்த 77 வயதுடைய ஆணொருவரும் உயிரிழந்துள்ளார். இதன் மூலம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 276 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் மேலும் 1,083 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்று காலை வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், சுகாதார விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக தொடர்ந்தும் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. சுகாதார அமைச்சால் பிறப்பிக்கப்பட்ட தனிமைப்படுத்தல் உத்தரவுகளை மீறிய குற்றச்சாட்டுக்காக நேற்று 1,083 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 191 வாகனங்களும் தடுப்பு காவலில் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதியிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் 66,730 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டு மக்கள் சிலர் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி செயற்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. ஆகவே சட்டத்துக்கு மதிப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் கடந்த 24 மணி நேரத்தில் மேல்மாகாண எல்லையை கடக்க முற்பட்ட 568 வாகனங்களில் பயணித்த 1,054 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு கிடையாது என அமைச்சர் மகிந்தானந்த அளத்துக்கமகே தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நாம் அனைத்து உணவு உற்பத்திகளையும் பொருளாதார மத்திய நிலையங்களின் ஊடாக கொள்வனவு செய்து பிரதேச செயலாளர்கள் ஊடாக அனுமதி பத்திரம் வழங்கி வீடுகளுக்கே பொருட்களை விநியோகம் செய்யும் பொறிமுறையை உருவாக்கப்பட்டுள்ளது. மரக்கறி முதல் அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் ஊடாக விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் பொருளாதார மத்திய நிலையங்களை திறந்து எந்தவொரு உற்பத்தியாளர்களுக்கும் பிரச்சினை ஏற்பட வழியமைக்க மாட்டோம். இந்த பொறிமுறை சரியாக முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் மகிந்தானந்த அளத்துக்கமகே தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு எதிரான மேலும் ஒரு தொகை சினோஃபார்ம் தடுப்பூசிகள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அதன்படி இன்றைய தினம் மேலும் 4 மில்லியன் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தினால் கொள்வனவு செய்யப்பட்ட தடுப்பூசிகளே இவ்வாறு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன.
இதற்கமைய இதுவரை 22 மில்லியன் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் இலங்கைக்கு கிடைக்கப் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் மதுபான சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் அரசுக்கு 16,000 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என மதுவரை திணைக்களத்தின் ஆணையாளர் எம்ஜே குணசிறி ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்ட கடந்த மாதம் 20ஆம் திகதி முதல் எதிர்வரும் 13ஆம் திகதி வரையான காலப்பகுதிக்குள்ளேயே இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மதுபான சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் நாளொன்றுக்கான நட்டம் 700 கோடி ரூபாய் என மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. நியூசிலாந்தில் மக்கள் மீது தாக்குதலை நடாத்திய நிலையில் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதியை நாடு கடத்த நியூசிலாந்து அரசாங்கம் பல வருடங்களாக முயன்றது என நியூசிலாந்து பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நியூசிலாந்தின் ஒக்லாந்திலுள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதி போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதாவது 2011ஆம் ஆண்டு மாணவர் விசாவில் நியூசிலாந்துக்கு வந்து அகதி அந்தஸ்து கோரினார். ஆனால் அவரது கோரிக்கை ஆரம்பத்தில் நிராகரிக்கப்பட்டது. பின்னர் அகதி அந்தஸ்து டிசம்பர் 2013ஆம் ஆண்டில் வழங்கப்பட்டது என அவர் தெரிவித்துள்ளார். ஆனாலும் தனிநபரின் அகதி அந்தஸ்து மோசடியாக பெறப்பட்டதாக கிடைக்கப்பெற்ற தகவல்களை அடுத்து 2016ஆம் ஆண்டில் அவர் போலீசாரின் கண்காணிப்புக்குள் வந்ததுடன் அவரது அகதி அந்தஸ்து 2019இல் இரத்து செய்யப்பட்டதுடன் நாடு கடத்துவதற்கான முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் அவர் நாடு கடத்தப்படுவதற்கு எதிராக மேல்முறையீடு செய்தார். இந்நிலையில் அகதி அந்தஸ்து வழக்கு தீர்க்கப்படும் வரை அதிகாரிகள் அவரை சிறையில் தடுத்து வைக்க முயன்றனர். ஆனால் அவ்வாறு செய்வதற்கு சட்டதிட்டங்கள் இல்லாதமையினால் அது பயனளிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஐஎஸ் அடிப்படைவாத கொள்கைகள் கொண்ட இலங்கையர் எனவும் பிரதமர் ஜெசிந்தா ஆர்டன் தெரிவித்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு கிறிஸ்டர்ச் துப்பாக்கி சூட்டிற்கு பின்னர் நியூசிலாந்தில் பதிவான பயங்கரமான தீவிரவாத தாக்குதலாக இது பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு 150 டன் எடையுடைய ஆக்சிஜனை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியாவின் லைஃப் லைன் திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு மேலும் 150 டன் ஆக்சிஜன் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளது. குறித்த ஆக்சிஜன் அடங்கிய கொள்கலன்கள் விசாகப்பட்டினம் மற்றும் சென்னையிலிருந்து ஒரு கப்பலூடாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தனிப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்திய அரசு கடந்த மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து இலங்கைக்கு அவசர ஆக்சிஜன் பொருட்களை வழங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயனின் இரவு நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உதயனின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.